அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாக்களை கேட்டு ரசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் 365 படிகள் ஏறப்போகிறோம். எந்த தலம்? முன்னாலேயே நாம் பார்த்து விட்டோம், திருத்தணிக்கு போகப் போகிறோம். திருத்தணியில் தாக்கமருக்கு என்று தொடங்கும் ஒரு பாடல் இப்பொழுது வரி வடிவில் கண்டுகடிக்கலாம். பிறகு இசையை கேட்டு மகிழலாம். அதன் பிறகு உரைக்கு வரலாம். இப்பொழுது வரி வடிவம். தாக்கு அமருக்கு ஒரு சாரியை வேறொரு சாட்சியர பசியாரியை நீரிடு சாஸ்திர வழிக்கு அத்திதூரனை வேர்விடு தவ மூழ்கும் தாற்பரியமற்று உழல் பாவியை நாவலர் போல் பரிவுற்று உனியே கருதாது இகழ் சாற்று தமிழ்குறை ஞாழியை நாள் வரை தடுமாறி போக்கிட மற்ற விருதாவனை ஞானிகள் போற்றுதல் அற்ற துரோகியை மாமருள் புத்த மலத்ரய பூரியை நேரிய புலையேனே பொக்கிவிட கடனோ அடியாரோடு போய் பெருகைக்கு இல்லையோ கதியானது போர் சுடர் வஜ்ர வைவேலா மயிலா அருள் புரிவாயே மூக்கு அரை மட்டை மகாபல காரணி சூர்பனகை படு மூலி உதாசனி மூர்க குலத்தி விபீஷணர் சோதரி முழு மோடி மூத்த அரக்கன் இராவணனோடு இயல் பேற்றிவிட கமலாலய சீதையை மோட்டன் வளைத்தொரு தேர்மிசையே கொடு முகிலே போய் மாக்கன சித்திர கோபுர நீள் படை வீட்டில் இருத்திய நாள் அவன் வேர் அற மார்க முடித்த வில்லாளிகள் நாயக்கன் மருகோனே வாச்சிய மத்தள பேரிகை போல் மறை வாழ்த்த மலர்கழு நீர் தரு நீள் சுனை வாய்த்த திருத்தணி மாமலை மேவிய பெருமாளே. என்ன நேயர்களே, வரி வடிவத்தில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா? இதில் இராமாயண கதை வருகிறது. ஆவலாக இருங்கள் கேட்பதற்கு. இப்பொழுது பாடலை கேட்கலாம். என்ன நேயர்களே, பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்களா? நாம் விரிவுரைக்கு செல்லலாமா? இந்த பாடல் திருத்தணியில் பாடப்பட்ட பாடலாகும். இந்த திருத்தணி கோயிலை தணிகை முருகன் கோயில் என்றும் அழைப்பார்கள். இங்கு படி திருவிழா சிறப்பாக நடக்கும். அவரவர் இடத்திலிருந்து நடந்து வருவதையே அவர்கள் ஒரு விரதமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பாடலுக்கு செல்லலாம். தாக்கு அமருக்கு. அமர் என்றால் போர், தாக்கு என்றால் தாக்குதல். எங்கே தாக்குபவர்கள்? போர்க்களத்தில்தான் தாக்குவார்கள். அந்த தாக்கு அமருக்கு பகைவர்களை தாக்கி செய்ய வேண்டிய அந்த போருக்கு போருக்கு ஒருவர் சென்று விட்டால் எதிராளி இருக்கிறாளே, அவருடன் கட்டாயம் அந்த போரை செய்ய வேண்டும். அதற்கு உள்ள தைரியம் நமக்கு வேண்டும். அவரை தாக்க வேண்டும், இவர் அவரை தாக்க வேண்டும், அவர் இவரை தாக்க வேண்டும் என்பதுதான் நியதி. அங்கு எந்த கடமையும் கிடையாது. அதனால் போர் என்று வந்துவிட்டால் தாக்குதல் என்பது கட்டாயம் இருக்கும். தாக்கு அமருக்கு ஒரு சாரையை, அந்த இடத்தில் போய் ஒரு சாரை பாம்பு போல் இருக்கலாமோ? சாரை பாம்பு என்ன செய்யும்? கடிக்காது, அது அப்படியே நழுவி சென்று விடும். அப்படி சாரை பாம்பு போல் ஒரு போர்க்களத்தில் ஒருவன் கோழையாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்படி அந்த கோழை போல் ஒருவன் என்ன செய்கிறான்? நான் என்றே வைத்துக் கொள்ளலாம். நான் என்ன செய்கிறேன்?
சாரி போல் வேறொரு சாட்சியரை இப்பொழுது நாம் சாப்பிடுகிறோம். இலையை போட்டு பரிமாறிவிட்டது நாம் சாப்பிட உட்காருகிறோம். அப்பொழுது யாரேனும் வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோம்? அவரை அங்கு அமர்த்தி விடு, இங்கு வேண்டாம் என்று சிலர் கூறுவார். சிலர் என்ன செய்வார்? என்ன உள்ளே என்ன இருக்கிறது, அவருக்கும் இலையை போடு, அவரும் இங்கு உட்கார்ந்து என்னுடன் சாப்பிடட்டும் என்று கூறுவார். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? சாட்சியார யாருமே தன் எதிரில் இருக்கக்கூடாது, சாட்சியாக இருக்கக்கூடாது. அவனுக்கும் கொடுத்து விட்டு இவனும் உண்ணலாம் அல்லவா? அப்படி அல்ல. இவன் வேறொரு சாட்சியர அருகில் வேறு யாரையும் ஒரு சாட்சியாக வைத்து கொள்ளாமல் இவனே எல்லாவற்றையும் முன்கிறானாம். பசியாரியை அப்படி அவன் பசியை ஆற்றிக்கொள்கிறான். வேக வேகமாக அவன் எங்காவது நம் உணவை எடுத்து விடுவானோ என்ற பயத்திலா அல்லது எதனால் என்று தெரியவில்லை. அவனுடைய குணம் அப்படி. அந்த பசியாரியை அதாவது ஒருவனை பற்றி கூறுகிறார். அவனுடைய குணம் எப்படி இருக்கிறது என்பது, அதாவது ஒருவருக்கு கொடுத்து உண்ணாமல் தான் மட்டும் பசியை ஆற்றிக்கொள்ளும் ஒருவன் அவன் என்ன செய்கிறான்? அப்படி மட்டுமா இருக்கிறான்? யாருக்கும் கொடுக்காமல் உண்ணுகிறானே, அது மட்டுமா செய்கிறான்? இல்லை. என்ன செய்கிறான்? நீர் ஈடு சாஸ்திர வழிக்கு திருநீற்றை இந்த சைவர்கள் என்ன செய்வார்கள்? 18 இடங்களில் அவர்கள் இந்த திருநீற்றை அணிவார்கள். அவர்களுக்கு சிவசிவா என்று கூறி அந்த நியதி உண்டு. அப்படி அணியாவிட்டாலும் ஒரே ஒரு கீற்று நீரையாவது அணிந்து கொள்ளலாம் அல்லவா? இவன் என்ன செய்கிறான்? யாருக்கும் இடவில்லை, சாப்பாடை கொடுக்க மாட்டேன் என்கிறான். நீரிடு சாஸ்திர வழிக்கு திருநீற்றை தரிக்கின்ற அந்த சைவ சாஸ்திர வழி இருக்கிறதே, அதுக்கு அதிதூரனாக இருக்கிறான். வெகு தூரம் என்றால் என்ன என்ன பொருள்? அவன் திருநீரை அணிவதில்லை. அவன் நெற்றி பாழ், திருநீர் இல்லாத நெற்றியும் நெய் சேர்க்காத உணவும் வீண் என்று அவனுக்கு தெரியவில்லை. 18 இடங்களில் சைவ சமயத்தினர் கூறுகிறார், 18 இடங்களில் அந்த திருநீற்றை பூச வேண்டும் என்று. நீரில்லா நெற்றி பாழ் என்று அவனுக்கு தெரியவில்லை. அப்படி திருநீரை அவன் அணிந்து கொள்ளவில்லை. வேர் விழு தவ மூழ்கும். ஒரு மரத்திற்கு என்ன உறுதி? அந்த வேர் தான். அந்த மரத்தை எது தாங்குகிறது? அந்த மூலவேர் தாங்குகிறது. அப்படித்தான் நம் உயிரை தாங்குவது தவம். அந்த தவத்தில் மூழ்கவும் மாட்டேன் என்கிறான். திருநீரையும் பூச மாட்டேன் என்கிறான். மற்றவர்களுக்கு ஒரு சோறும் கொடுக்க மாட்டேன் என்கிறான். அப்படிப்பட்ட ஈன குணத்தன் தவத்தில் மூழ்கும் மூலவேர் போல் இவன் உயிரை தாங்கும் தவத்தில் மூழ்கும் தாற்பரியம் அற்று உழல் பாவியை அந்த நல்ல பயனை தவிர்த்து வீணாக அலைகிறானாம். அந்த தவம் எனக்கு வேண்டாம் என்று அவன் வீணாக இங்கும் அங்கும் அலைந்து நாஸ்திகன் போல் இருக்கிறான் என்றே வைத்துக் கொள்வோமே. நாஸ்திகன் என்று கூட கூறலாம். நாவலர் பொருள் புலவர் என்ன செய்வார்? எதையாவது பார்த்தால் உடனே பாடி விடுவார். ஏனென்றால் அவருக்கு அந்த தமிழ் வித்தை இருக்கிறது. அவரிடம் தமிழ் சொற்கள் இருக்கின்றன, விளையாடுகின்றன. அந்த நாவலர் போல் பரிவுற்று உனியே கருதாது. நான் பரிவுற்று என்றால் அன்போடு உன்னை நினைத்து மனத்தில் இருத்தாமல் நான் அவர் சொல்வது போல் பாடாமல் கவிதை இயற்றாமல் இருக்கின்றேன். பரிவுற்று உனியே கருதாது. இகல் சாற்று அப்படி எல்லாம் இல்லாமல் நான் என்ன செய்கிறேன்? இகல் சாற்று என்றால் சண்டை போடுகிறேன். வீணாக ஒருவரிடம் இன்னொருவரிடம் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறேன். வீணாக என் வாழ்நாளை கழிக்கிறேன். தமிழ்குறை ஞாலியை தமிழிலே வயது வாதிட்டு மற்றவரை புண்படுத்தி குறைக்கும் நாய் போல் இருக்கிறேன். குறை என்றே தமிழ் குறை ஞாலியை என்று கூறுகிறது இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். நாய் போன்றவன் அதாவது தமிழிலே வயது வாதிட்டு குறைக்கும் நாய் போன்று இருக்கிறேன். நாள் வரை தடுமாறி, எந்த நாள் வரை? இன்று வரை நான் அப்படியே தடுமாறி கொண்டிருக்கிறேன். ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்னிடத்தில்? இல்லை. இன்று வரை இந்த நேரம் இந்த நிமிடம் வரை அப்படியே தான் இருக்கிறேன். முருகா போக்கிடம் அற்ற விருதாவனே, எனக்கு வேறு போக்கிடமே இல்லை, புகலிடமே இல்லை. முருகா நான் யாரை அண்டுவது? விருதாவனை என்றால் வீணாக இருப்பவனே, வீணாக நேரத்தை கழிப்பவனே, வீணனே. ஞானிகள் போற்றுதல் அற்ற துரோகியே, என்னோட மனம் எப்படி இருக்கிறது? துரோக மனமாக இருக்கிறது. ஒருத்தருக்கு துரோகம் செய்ய வேண்டும், தீயவை செய்ய வேண்டும் என்றே என் மனத்தில் எண்ணங்கள் உதிக்கின்றன. அந்த ஞானிகள் போற்றுதல் அற்ற துரோகியே, ஞானிகள் அருளாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களே, அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். அவர்களிடம் போய் நான் உபதேசத்தை வாங்கலாம் அல்லது அவர்களை போற்றலாம், அப்படி நான் செய்யவில்லை.
மாமருள் பூத்த மலத்ரய பூரியை. பெரும் அஞ்ஞானம் நிறைந்த இருளே நிறைந்து இருக்கிறது, வஞ்சகம் நிறைந்திருக்கிறது, இருள் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறேன், என்னுடைய மலத்ரய பூரியை என்று கூறுகிறார். மலத்ரயம், த்ரயம் என்றால் மூன்று, ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மலங்களினால் இருள் சூழ்ந்து கிடக்கிறது என்னுடைய உள்ளம். அதனால் நான் ஒருவருக்கும் இயமாட்டேன் என்கிறேன், திருநீடேறமாட்டேன் என்கிறேன், உன்னை பற்றி நான் பாடமாட்டேன் என்கிறேன். இந்த மகாபாவியை, பூரியை என்றால் இந்த மகாபாவியை, நேரிய புலையேனை, அப்படிப்பட்ட நான், புலையேன் என்றால் என்ன, இறைச்சி சாப்பிடுவேன். இறைச்சி சாப்பிடுபவர்கள் யாவருமே சற்று தாழ்ந்தவர்கள் தான். ஏனென்றால் மற்ற உயிரை கொன்று நம் வயிறை மிகுதிப்படுத்திக்கிறோம் அல்லவா, பசியை ஆற்றிக்கொள்கிறோம் அல்லவா. அதனால் புலியேனை, புலியேன் சிறிது தாழ்ந்தவன் என்றே கூறலாம். கதியானது அடியோரோடு போய், அந்த மோட்ச உலகில் இன்ப வீடு இருக்கிறதே, வீட்டு பேரில் இருக்கிறார்களே, அந்த அடியார்களுடன் சேர்ந்து நானும் போய், பெருகைக்கு இல்லையோ அவர்களுடன் சேர்ந்து நானும் ஒன்றாய் இருப்பதற்கு நான் பேறு பெற்றிருக்கிறேனா முருகா, நீதான் சொல்ல வேண்டும். அந்த பேரு எனக்கு கிடைக்குமா? போர் சுடர் வஜ்ர வை வேல் மயிலா, போர் போர் புரியும், சுடர் என்றால் ஒளி பொருந்திய, வஜ்ர என்றால் வலிமை வாய்ந்த, வை வேல் வேலை வைத்திருக்கிறாயே மயிலா, மயிலில் எப்பொழுதும் ஏறுபவனே, மயில் மீது ஏறி எப்பொழுதும் இருப்பவனே, மயிலை உடையவனே, வேலையும் மயிலையும் உடைய முருகா, அருள் புரிவாயே, எனக்கு அருள் புரிவாயே. இப்பொழுது ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதி, அதுவும் கெட்ட பகுதி. ஏனென்றால் இந்த சூர்பனகையை பற்றி வருகிறது. அதாவது மூக்கரை, சூர்பனகை என்றாலே யாருக்கும் தெரியும், சூர்பனகை என்றால் அவளுடைய நகம் முரம் மாதிரி இருக்கிறதே என்பதால் அவளுக்கு சூர்பனகை என்ற பெயர் வந்தது. சுற்பனகை என்றாலே மூக்கு அறுபட்டு பட்டவள் என்று, லக்ஷ்மணன் மூக்கை அறுத்தான் என்று யாவருக்கும் திருக்குழந்தை முதல் யாவரும் சொல்வார்கள். அதனால் இந்த சுற்பனகை மூக்கரை, மூக்கு அறுபட்டவள், மட்டை, மட்டை என்றால் அறிவு கிடையாது அவளுக்கு, அறிவிலே மகாபலம், ஆனால் நல்ல பலசாலியாக இருந்தாள் அவள். காரணி, எதற்கு காரணமாக இருந்தாள், ராவணன் ராமனுடன் சண்டை போடுவதற்கு காரணமாக இருந்தாள். ஏன் சண்டை போட வேண்டும், ஏனென்றால் ராவணன் அந்த சீதையை தூக்கி கொண்டு அபகரித்து கொண்டு வந்து, அதனால் வந்ததனால் அவளுடைய அழகில் மயங்கி வந்ததனால், ஏன் அழகில் மயங்கினான், ஏனென்றால் இந்த சூர்பனகை இருக்கிறாளே, இந்த சூர்பனகை இருக்கிறாளே, அவள் முட்டி விட்டாள் தன்னுடைய அண்ணனின் உள்ளத்தில், அதை பற்றி மூட்டிவிட்டால் பிறகு நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். சூர்பனகை காரணி, ராவணாதியர்களின் சண்டைக்கு காரணமாக இருந்தவள் இந்த சூர்பனகை. சூர்பனகை படு மூலி, சாதாரணமாக அழகாகத்தான் இருந்தாள், ஆனால் உறுப்பு இழந்தவள். மூலி என்றால் ஏதோ ஒரு பாகம் இல்லை, மூலி அழகற்றவள் என்றும் கூறலாம். அப்படி இருந்தவள் உதாசனை, யாராலும் அவளை, யாருமே அவளை மதிக்காமல் உதாசனப்படுத்தினார்களாம். அப்படிப்பட்ட உதாசினி, மூர்க குலத்தி, அந்த மூர்க குலமாக இருந்த அசுரர் குலத்தில் பிறந்தவள் விபீஷணர் சோதரி. இதை நேயர்களே, இதை நன்கு கவனியுங்கள். ராவணன் சோதரி என்று கூறவில்லை, விபீஷணன் சோதரி என்று கூறுகிறார், கும்பகர்ணன் சோதரி என்றும் கூறவில்லை. அதனால் இதில் ஏதோ இருக்கிறது என்று நமக்கு தெரிந்திருக்கிறது, அதை பிற்பாடு பார்க்கலாம். விபீஷணன் சோதரி விபீஷனுக்கு சகோதரியும். முழு மோடி, அவள் முழு மாயக்காரி, ஜாலங்கள் எல்லாம் செய்பவள். அப்படிப்பட்டவள் மூத்த அரக்கன் ராவணனோடு, இவளுக்கு இரண்டு மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள் அல்லவா, அதாவது ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், அதில் மூத்தவன் ராவணன். அவனோடு சேர்ந்து, மூத்த அரக்கன் ராவணனோடு, அரக்கன் ராவணனிடம் சென்று என்ன செய்தாள் இவள், இயல்பு ஏற்றிவிட, சீதையின் அழகின் தன்மையை அவனிடம், அவனுடைய மனத்தில் கூறி 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 அவன் அதற்கு கட்டுப்பட்டு விட்டான், மயங்கி விட்டான். ஆஹா, அப்படிப்பட்டவளா சீதை, ஆமாம் உனக்குத்தான் அவள் உரியவள், அந்த சீதையை நீதான் மணமுடிக்க வேண்டும், பரவாயில்லை ராமன் மணமுடித்தாள் என்ன, உனக்குத்தான் ஏற்றவள் என்று எல்லாவற்றையும் அவனிடம் அவன் மனத்தில் திடித்து, எப்படியாவது சீதையை அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உண்டாக்கி விட்டாள். அதே போல இந்த சூர்பனகை அவளுடைய எண்ணத்தை
கிட்ட எண்ணமாக ஆக்கிவிட்டார். கமலாலய சீதையை, தாமரை கோயிலில் வாழும் லக்ஷ்மியாகிய சீதாதேவியை என்ன செய்தான்? மோட்டன் வளைத்து. மோட்டன் யார்? இந்த ராவணன். முருகனாகிய அந்த ராவணன் வளைத்து என்றால் கைப்பற்றி விட்டான். கைப்பற்றி வேக மண்டலம் ஒரு தேர்மிசையே கொடு முகிலே போய் தேரிலிருந்து அந்த முகில் வழியாக அந்த வானத்து வழியாக போய் பிரசித்தமான அழகிய கோபுரங்கள் எல்லாம் உள்ள அந்த இலங்கைக்கு எடுத்து சென்று இருத்திய நாள் அசோக வனத்தில் சிறை வைத்த போது அவன் வேறற அந்த ராவணனுடைய குலமே அழியும்படி மார்க்கம் முடித்து அதற்குரிய வழியை நிறைவேற்றினார். யார் நிறைவேற்றினார்? வில்லாளிகள் நாயகன். வில்லாளிகள் வில் வித்தையில் சிறந்தவர்களாம். அவர்களுக்கு தலைவனாகிய ராமனின் மருகோனே. வாட்சிய மத்தள பேரிகை போல், வாட்சி என்ன வாத்தியங்கள் மத்தளங்கள் பேரிகை அவைகளைப் போல் ஒசி எழுப்புகிறதாம் இந்த மறைகள் என்றால் வேதங்கள். அந்த வேதங்கள்லாம் ஒசி எழுப்பி வாழ்த்த மலர்கள் நீர் தரு செங்கல் நீர் மலரை உள்ள அந்த நீரில் சுனை வாய்ந்த நீண்ட சுனை வாய்க்கப்பெற்ற திருத்தணி மாமலை மேவிய பெருமாளே. அந்த திருத்தணிகை என்னும் பெருமலையில் மேவிய பெருமாளே பாதகனாகிய என்னை அடியார்களுடன் சேர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். மறைவாய் கமல கருணி கரு
என்ன நேயர்களே, இதிலிருந்து இந்த தாக்கமருக்கு ஒரு சாரியை வேறொரு சாட்சியர பசியாரியை நீர் இது சாட்சியர என்று தொடங்கும் அந்த பாடலை பாடலிலிருந்து உங்களுக்கு ஒரு புராண கதை இன்று தெரிந்து கொண்டீர்கள். அப்படியே ஒவ்வொரு திருப்புகளிலும் தத்துவமும் புராணங்களும் அடங்கி இருக்கின்றன. அருணகிரிநாதர் எத்தனை நூல்களை படித்தாரோ நமக்கு தெரியவில்லை. நாம் இந்த திருப்புகளை படிப்போம். தினமும் ஒரு திருப்புகளாக பாராயணம் செய்வோம். நாளை வேறொரு திருப்புகள் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.